ஹாய் கேஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு விசித்திரமான புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகள் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தொடர்ந்து பல அறிஞர்களும் ஆய்வாளர்களும் 100 வருடங்களுக்கு மேலேயும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இந்த புக் என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்கு, யாரால் எழுதப்பட்டதுன்னு ஒரு சின்ன தகவலை கூட இன்று வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆய்வாளர்களால் தி வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லப்படுற அந்த புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 1912 புத்தக சேகரிப்பாளரான வில்ஃப்ரிட் வாய்னிச்சுங்கிறவர் ரோம் நகரில் இருக்கிற ஜெய்சிட் யூனிவர்சிட்டியிலிருந்து சில புக்ஸை வாங்கிட்டு வர்றாரு. அப்படி அவர் சேகரிச்சுட்டு வந்த புக்ஸையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சமயத்தில் அந்த புத்தகங்களுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான புக் இருக்கிறத கவனிக்கிறாரு. சாதாரணமான புக்கு மாதிரி இல்லாமல் அந்த புக் முழுக்கவும் தோலால் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை எழுத பயன்படுத்தின மை ரொம்பவும் வித்தியாசமான கலர் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு மேலே ரொம்ப ஆர்வம் ஏற்படவே அந்த புக்கில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறாரு. அந்த புக்கில் என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் சில விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு. வழக்கமாக எழுதுகிற முறை இடது பக்கத்தில் ஆரம்பித்து வலது பக்கத்தில் முடிகிற மாதிரி எழுதுவாங்க. ஆனால் இந்த புத்தகம் முழுக்கவே வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடது பக்கத்தில் முடிகிற மாதிரி எழுதியிருக்காங்க. அரபிக் மொழி எழுதும் முறையில் இருக்கிறதுனால அந்த மொழி சம்பந்தப்பட்ட எழுத்துக்களாக கூட இருக்கலான்னு அவர் முடிவுக்கு வர்றாரு. அதனால் அரபிக் மொழி தெரிஞ்ச வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து அந்த புத்தகத்தை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆய்வோட முடிவில் அது அரபி மொழி சார்ந்த எழுத்துக்கள் கிடையாதுன்னு தெரிய வருது. தொடர்ந்து அந்த புத்தகத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாரு. 240 பக்கங்கள் கொண்ட அந்த புக்கில் ரொம்பவே வித்தியாசமான ஓவியங்களும் விசித்திரமான விலங்குகளையும் வினோதமான தாவரங்களுடைய வரைபடங்களையும் அதில் அவர் பார்த்தாரு. அந்த புக்கை தொடர்ந்து 20 வருடமாக ஆய்வு செய்கிறாரு. இருந்தாலும் அவர்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. இறுதியாக அவர் இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த புக்கை அவர் மனைவி ஒரு யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கை பற்றி வெளி உலகுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இறந்து போன வாய்னிச்சுடைய பேரே அந்த புக்குக்கு வைக்கப்படுது. தி வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட்னு அந்த புக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பெரிய அளவில் அந்த புக்கை பற்றின ஆய்வுகள் நடத்தப்படுது. அந்த எழுத்துக்கள் என்ன மொழின்னு கண்டுபிடிக்க முடியலினாலும் அதில் உள்ள வரைபடங்களை வச்சு அந்த புத்தகம் தாவரவியல், ஜோதிடம், உயிரியல், அண்டவியல், மருத்துவம்னு 5 பிரிவுகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் யாரால் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்களால் சில தியரிகளும் சொல்லப்படுது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் அருகில் இருக்கிற ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த ஹூக் அம்ருதீன்கிறவர் வணிகம் செய்வதற்காக பல நாடுகளுக்கு கடல் வழியாக பயணம் செஞ்சிருக்காரு. அப்படி அவர் பயணம் பண்ண நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவ முறைகளையும் வானவியலையும் ஜோதிடத்தையும் பற்றி குறிப்புகளை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் எழுதின அந்த குறிப்பு தனக்கும் தன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் புரிகிற வகையில் மறைமுகமாக எழுதியிருக்காருன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சொல்லப்படுற தியரி என்னன்னா, இந்த புத்தகம் மனிதர்களால் எழுதப்படலை, இது ஏலியன்களால் எழுதப்பட்ட புக்குன்னு சொல்லப்படுது. காரணம், இதில் இருக்கிற விலங்குகளோட உருவமும் தாவரங்களுடைய வடிவமைப்பும் இந்த பூமியை சேர்ந்ததா இல்லைனும், அதனால் இந்த புக் பூமியை சேர்ந்ததா இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த புத்தகம் 21ஆம் நூற்றாண்டின் தீர்க்கப்படாத மர்ம புத்தகமாக தான் இன்று வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நான் உங்கள் சசி.